இதே பட்டியில் இன்னொரு ஆளுக்கு வாரணுங்க, இன்றைக்கி எங்களுக்கே வாரணுங்க, மஞ்சளுக்கு பாருங்க தூள் எருவு லோடு பண்ணுறேங்க. மஞ்சள் நாலு ஆள் தான் வந்துக்கிறேங்க. மஞ்சள் போட்டால் 10 கிலோ மஞ்சள் குறையாத இறங்கணுமா? அந்த இருபது மட்டும் அந்த மாதிரி எருவு. ஆமாம் பாருங்க, எங்கள் அப்பா வந்து விட்ட சேர்த்திட்டே இருக்கிறாரு. அடியில் வந்து நல்லா நாட்டு மண் நின்று அப்படியே உள்ள அப்படியே இறங்கிருச்சு எருவு. வெட்டி வெட்டி எடுக்கிறாரு எங்கள் அப்பா. விட்ட சேர்த்து சேர்த்து நாங்கள் பின்னாடி வாரிட்டே இருக்கிறேங்க. வெட்டி வெட்டி எடுக்கிறாரு பாருங்க. மெத்தி பட்டை தான் அது கெட்டியாக இருக்குது. வாருப்பா அப்படியே அப்படியே விட்ட சேர்த்துப்பா பாருங்க. இது முழுசா இப்போ வாரணும். பாருங்க கொத்துக்காரு வந்து கொட்டிட்டு இருக்காரு டிராக்டர்ல. பாருங்க எப்படி அப்படியே தூள் மாதிரி இருக்கு பாருங்க. எருவு மஞ்சள் கொட்டுற எருவு, இந்த எருவு தான் கோழி எருவு, நாட்டு மாட்டு எருவு. ஒரே வேலை வேலை கூட முளைக்காது. பாருங்க அவ்வளோதான், எங்கள் அப்பா வந்து ஏறி மாட்ட மாட்டேறாரு. கரெக்டாக கூமாஸ் லோடு அப்படி தூள் மாதிரி இருக்குது எருவு. மஞ்சளுக்கு நாட்டு மாட்டு எருவு பாருங்க. கண்ணுக்குட்டி போன டைமோட அந்த டைம் நல்லா கொஞ்சம் நல்லாயிருக்கு. கண்ணுக்குட்டி கொழு 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 பாருங்க, பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். நாட்டு மாட்டு கண்ணுக்குட்டி பாருங்க, இது முழுசா சாரண்டி வாரியாச்சுங்க. நல்லா பச்சை பச்சையே நல்ல எருவு.
நல்லா ஈரறு போட்டு சூப்பராக இருந்துச்சு. இரவு வாரத்துக்கு அடையாளம் அவ்வளோதான், தட்டி விட்டாச்சு கீழே கொட்டாத மாதிரி. பாருங்க பூமாசலோடு வீரமாக வெட்டி